என்ன கேட்கணும்னா கேளுங்க. நமஸ்காரம் சாமிஜி. நமஸ்காரம். நீங்க சொன்ன மாதிரி இதை விட்டு விலகி இருந்தோம்னா அகந்தையினுடைய வேகம் வந்து ரொம்ப உள்நிலையை பாதிக்குது. அது கடந்த ஒரு வாரமா நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இப்போ இன்னைக்கு காலையில இவன் சத்சங்கத்துக்கு உட்கார்ந்த உடனே ஒரு மணி நேரம் ரொம்ப சிரமமா இருந்தது. எழுந்திரிச்சு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி கூட உள்ள அந்த சொலட்டல் ஜாஸ்தியா இருந்தது. போக அது அப்படியே சட்டிலாச்சு. காலையில் அதே மாதிரி அந்த சமாதி அனுபவத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக சொன்னீங்க. அப்போ கண்களை மூடி அந்த எண்ணங்கள், ஒரு எண்ணம் வருது, எண்ணுவன் யார் அப்படின்னு ஒரு ஒரு பார்வை, அந்த எண்ணம் போகுது. அப்புறம் ஒரு எண்ணம் வருது, அதே மாதிரி அதே பார்வை வர ஒவ்வொரு எண்ணத்து மேலேயும் செலுத்திட்டே வரும்போது ஒரு சில நேரங்களில் அந்த மௌனம் சித்திக்குது. அது எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு 40 பசங்க வேத பாராயணம் பண்ணுற போது அவங்க அப்பா தனியாக ஜன்னலில் நின்று பார்ப்பாரு, தன்னுடைய மகன் குரலை மட்டும் தனியாக கேட்குற மாதிரி அந்த உள்ளவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற போது அது அப்படியே ஒரு லிங்க் காமிக்குது. அப்புறம் மீண்டும் அந்த விசார பார்வையோட உள்ள பார்க்கலாம். அதனால டெப்த்தா உள்ள போறது நல்லா தெரியுது. அந்த விசாரிக்க விசார பார்வையோடு அது எத்தனை எண்ணங்கள் வந்தாலும் சரி, அந்த பார்வையை அது மேலேயே வச்சுட்டு இருக்கிறதுக்கு அது ஆழ்ந்து உள்ள போக முடியல அனுபவம் கிடைச்சது. இப்போ மாலையில நீங்க கொஞ்ச நேரம் அந்த வெளியில் எடுக்கும் அந்த புக்கெல்லாம் கொடுக்குற போதே ஒரு ஒரு அம்பே நிலைக்கு உள்ள திரும்பிடுச்சு. அப்போ சொன்னீங்க சிந்திக்காம வித்தவுட் திங்கிங் இருங்க அப்படின்னு அதை தொடங்கணும். ஸோ அந்த சிந்தனை இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய சுகமாக இருக்கு. அதுவே ஒரு சுகானுபவம். பழக்கத்தால ஏதாவது அந்த சிந்திக்காம இருக்கிற போது ஒரு சிந்தனை, நம்மளை மீறி ஒரு சிந்தனை வருது. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சிந்திக்கிறவன் யாரு அப்படின்னு பார்க்கத்தோம்னா அது போய் மீண்டும் அதை சிந்திக்காத ஒரு நிலை சிந்திக்குது. இப்போ தாட்ஸ்னா இப்போ நம்ம சாதாரண சின்ன தாட்ஸ் இல்லை, இப்போ பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு தாட், அதாவது நம்ம உருவத்துக்கும் அதுக்கும் அப்படியே உள்ளே ஃபுல்லான மாதிரி ஒரு பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி, ஒரு பெரிய மலை படுகை, அந்த மாதிரி எல்லாம் கூட தாட்ஸ் வந்து அப்படியே நிறைஞ்சு நிற்குது. அந்த குரு உபதேசம் வந்து இந்த தாட்ஸ் எல்லாமே நிலையற்றவைங்கிறது ஒரு சைடில் அது உள்ள அந்த உபதேசம் உள்ள இருக்கிறதுனால அது ஒரு பொய் தோற்றம், அது வந்து நலிவு போற விஷயம். ஸோ அந்த கன்வேயர் பெல்ட்ல வச்சுட்டோம்னா ஓடி வந்துட்டு போகவே இல்லைங்களா, அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம அது ஒரு ஜடம், அதுக்கு இருப்பு இல்லை அப்படின்னு அந்த உபதேச நினைவோட அந்த உள்பார்வை செலுத்துற போது அதெல்லாமே கடந்து போகுது. அப்புறம் இந்த சிந்தனை இல்லாம இருக்கிற போது திடீர்னு ஏதோ ஒரு அகண்ட நிலைக்கு போன மாதிரி டிராப் ஆன மாதிரி, அதுக்குள்ளேயே டிராப் ஆகிட்ட மாதிரி சில நேரங்களில் ஏற்படுது. அப்புறம் மீண்டும் அது அந்த சிந்தனையற்ற நிலையில் நம்ம வரோம். தாட்ஸ் வரும்போதெல்லாம் அது குறைச்சலாக வருது, அந்த ரஷ் இல்லாமல் அப்படியே ஸ்லோவாக வரும், வந்து அப்படியே கொஞ்சம் நம்ம முன்னாடி அது அதை காட்சியாக தெரியும். அது அந்த புரிதலோட அது வந்து ஒரு அது மேலே வெறுப்பும் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் அந்த குழந்தைய பார்க்குற மாதிரி ஜஸ்ட் அதுக்கு ஒரு இருப்பு இல்லாத ஒரு தன்மையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு உள்பார்வை செலுத்துகிற போது எண்ணங்கள் அப்படியே அழிவு போயிடுதுங்க. ஸோ டைமே போனதே தெரியல, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப
சமாதி அனுபவம் அதாவது குரு சன்னிதியில் பண்ணுறபோது நல்லதை உணர முடியுது. ஆனால் இது நிலைக்கணும் அப்படிங்கிற போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது பயத்தால் வருது. இதை வந்து பொறுப்பை வந்து எங்கிட்ட ஒப்படைக்கணும். அங்கேயும் அந்த இப்ப இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்தது இல்லை, உபதேசம் கூட நின்றுது, இது நின்றுது. ஏன்னா நிலைக்கணும்ன்றது மாத்திரம் உங்களுடைய இச்சையா, அது உங்களுடைய தன்முனைப்பு தான். அங்க ஏன் நீங்க வந்தீங்க? கட்டு பூரா விடணும்ல, கண்டிஷனல்லாவா இருக்கும், கண்டிஷனல்லாம் இருக்காதே, அதனால அங்கேயும் விட்டுருந்தோம். கட்டற்று இருக்கிறதுக்கு தான் வந்து அது பேர் தான் சத்சங்கம். கட்டற்று அனாதி அனந்த சத்து. அனந்த சத்துனா முடிவில்லாத இருப்பு. இப்போ நீங்க ரெண்டு மூணு பாடல்கள் ராமலர் அந்த ஒளியில் எடுக்கும் சொன்ன கருத்தெல்லாம் அது அப்படியே மனதையே புத்தியே இல்லாம இல்ல. அப்புறம் அந்த அது சில நேரங்கள் வந்து நான் பண்ணல அந்த குரு சக்தியும் உள்ள இருக்குது, அது எல்லாம் பார்த்துக்கும். அதை நீங்க புலிவாயில சிக்கின ஒரு மாமிஷம் மாதிரி நீ பார்த்துக்கோ, நீ அதை என்ன பண்ணு அப்படிங்கிற மாதிரியும் அந்த பாவனையிலையும் பார்க்க முடியுது. நீடிச்சு நிலைச்சு அப்படின்ற வார்த்தைகளே இல்லை. ஏன்னா சதா அருள் பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம நழுவாம இருக்கிறது தான் முக்கியம். நம்ம சாய்ஸ் ஃபுல்லா கொஞ்சம் சேகரிக்க ஆரம்பிக்குது மனம். எனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிறேன், இதை நான் பண்ண பாயிண்ட் கரெக்டா, புரியுதுங்களா? அந்த சந்தேகமே கூட பட வேண்டாம். இங்க வந்து அப்பழுக்கற்ற நல்லதுதான் நடக்கும். சத்சங்கத்தை விட இந்த பிரபஞ்சத்துல வேற எதுவுமே கொடுக்காது. சந்நிதியை தவிர வேற எதுவுமே ஒரு அபோர்டு இல்லை. அதுவும் என்ன, நீங்க ஆல்ரெடி வந்து அந்த பொருளே உங்களுக்கு இனம் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கல, குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் குழந்தைங்க. சோ அந்த குழந்தைக்கு தைரியம் கொடுத்து அனுபவிக்கவே ஃபர்ஸ்ட் விடணும். அதுதான் இங்க நடக்குது. சந்நிதி சந்நிதினு இங்க நடக்கிறது என்ன, நீர் பேசவே வேண்டாம், அனுபவி. மோனோபதேசம் சொல்றாருல்ல பகவான், அதே போல இந்த மோனோபதேசம் போல அனுபவிக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த நீங்க பேசுறதை விட பேசுறது ஒண்ணு தேவையான ஒண்ணு தான் அந்த விளக்கம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சமாதிகளுக்கு ஆழ சொல்லிட்டு ஆழ்ந்து போக சொல்லிட்டு இருக்கிற போது இன்னும் உங்களுக்கும் அதாவது குருவுக்கும் அந்த சக்திக்கும் இடையில தொடர்பு அதிகமா இருக்கிற மாதிரி. இது ஏன் வந்து நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன்னா, இந்த கேமரா இருக்கு, அவனுக்கு பாஷ புரியாது. நானும் கண்ண மூடி உட்கார்ந்துட்டேன்னா அவ்வளவுதான். என்ன ஏதுன்ற இதுல போலிகள் தாண்டவமாட தயாராக இருக்கின்றார்கள். இப்ப நம்ம பேசுறதுல ஒரு வார்த்தையை அவங்க கேப்சர் கூட பண்ண முடியாது. மனப்பாடம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சத்சங்கத்துல ஒரு 30 seconds மனப்பாடம் பண்ணி யாரையாவது இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற ஒரு குருவை எழுந்து நின்று சபையில நின்று அந்த ஒரு 4 statements விளக்கம் சொல்ல சொல்லுங்க, ஓடிடுவார். இது வந்து நேர உணர்வு பொருளே, இருப்பு பொருளே, அறிவு பொருளே. அந்த பார்வையாகவே மாறினது தான் உணருதல், ஆன்மஞானம் எய்துதல், ஜீவன் முக்தி அடைஞ்ச தன்மை. அதனாலதான் இங்க வந்து பேசாட்டி எப்படி என்ன காலங்க 600 வருஷம் முன்னாடி எத்தனை செயல் எழுதியிருக்காங்க தெரியுமா போலி குருகளை பத்தி? இன்னும் போயிட்டு இருக்கு. பொதுவில் உபதேசம் பூரா ஃபர்ஸ்ட் போலிகளை டார்டாரா கிழிக்கிறாங்க. எப்படி எல்லாம் சொல்றாரு, தன் சொந்த சரத்தே சேர்க்க மாட்டார் உணர்ந்தவர். இதுதான் மண்ணுல தங்கத்தை மணல் துகள்ல இருந்து கண்டுபிடிச்சு செலிச்சு செலிச்சு எடுக்கிறவன் குபேரனோ, குருடன் வந்து அரிப்பாளனோ, போலி குரு அப்படி இருக்கான்றாரு.
அகந்த ஓட்டத்துல எல்லாரையும் இன்னும் மேற்கொண்டு காரியங்கள் பண்ண வைக்கிறாங்க. நாங்க கட்டு அறன்றது அறவுதான் இங்க முக்கியம். இங்க சந்நிதி வருதுன்னா என்ன? நீங்க இது நாள் வரைக்கும் எவ்வளவு காசு கொடுத்து எப்படி எல்லாம் பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போய் என்ன செலவழிச்சு ஃப்ரீயா இருக்கணும்னு நினைச்சீங்களோ சுதந்திரமா, அப்ப கூட எல்லா கால்கட்டும் உள்ள மனசுல இருக்கு, கோடி மடங்குங்க. நீங்களே இருக்கக்கூடாதுன்னு தான் அல்டிமேட் கட்டறுதல். அந்த கட்டறுதலுக்கு தான் இந்த சந்நிதி, இந்த கேம்ப். அதனாலதான் நம்ம இந்த ஜூம் கேம் எந்த உபத்திரமும் இல்லாம, என்ன ஜூம்ல ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். பகவான் வந்து பகவான் பர்மிஷன் கொடுக்காம நான் நடத்த முடியாது. பகவான் ஆவாகன ஆகாம பேச்சு வராது. ஒரு திருப்பதி கோவில் கோடிக்கணக்கான மக்களை நம்பிக்கை கொடுத்து ஈர்க்குதுன்னா ஒரு செகண்டுக்கு கோடிகள் செலவழிச்சு வந்துட்டு அங்க போறாங்கன்னா அப்பேற்பட்ட பிராண பிரதிஷ்டையா அங்க கொங்கண சித்தருடைய சமாதி, ஒரு ஞானியினுடைய சமாதி அங்க இருக்கு, உணர்ந்தவர்களுடைய சமாதி. அது வீர் கொண்டு அங்க வந்து காந்த சக்தியாக இழுக்கின்றது மனிதர்களை. அத போல உணர்ந்தவர் ஒரு ஒத்தர் தான் அகிலத்தினுடைய மையம். அது லேசில வராது. அந்த 60 பகவானை தொடணும்னா பலத்த 60 வேண்டும். லேஸ்பட்டதில்லை. கட்டு காப்பி பேஸ்ட்ல போனா அதுக்கு உண்டான விளைவுகள் உண்டு. கண்கூடு உலகத்தில் பகவானை வச்சு விளையாடினவர்கள் கண்கூடு நடந்திருக்கு. ஹிஸ்டரி, இட் ஹஸ் ஹேப்பன்ட். நேரடியாக நான் பார்த்திருக்கிறேன். அதனால வந்து இங்க வந்து நேரடி பொருள். அதுக்கு நம்ம வந்து ஊனாகுதல் தான். அதனால அந்த இடத்துல எல்லாம் போலிகள்லாம் எப்படிலாம் சொல்றாங்க, அனுபவம் இல்லாமல் முன்னாடி போய் அந்த இடத்தை பார்க்காம அப்படியே ஒரு சுயுள் இருக்கிறது. தன்னறிவு சாட்சி அல்லால் சாயுஜ்ய பயனை சொன்ன பிழை கட்டேன் தொலைப்பரோ, முன்னே நடவா வழி ஒருவன் சொல்ல நடந்து தடுமாறி நொந்து அறியாதார். முன்னாடி அவன் வந்து அந்த சைட்ல அந்த ரூட்டு தானா நீங்க போக வேண்டிய இடம், எவனோ வந்து விசாரிக்கிறான், இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படியே போங்க, 10 கிலோமீட்டர் போங்க, அங்க ஒரு லெப்ட் வரும் ரைட்டு வரும், ஏத்தையோ சொல்லி அனுப்பிச்சிடறோம், இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இது ஆன்ம வழி. ஆன்ம வழிக்கு இப்படி கொடுத்துருக்காங்கன்றது சொல்ற பாட்டு. அவன் போய் குழியில விழுந்து சாவறான், அவனை பத்தி இது பண்ணாம அப்படி நடக்குது இங்க அப்படின்றார். எப்போ 600 வருடங்கள் முன்னாடி தன்னுடைய வள்ளலார் என்ன சொல்றாரு, ஆன்மா அனுபவத்தை அடைந்தேன் என்பதற்கும் அடையவில்லை என்பதற்கும் தன் அறிவே சாட்சியாக இருக்கவும், அதுவானால் அது அவர் அதுவே சொல்லும் தன் அறிவே. சொன்னீங்கல்ல இப்போ உங்களுக்குள்ள ஆழமாக நுட்பமாக அகண்டம் வந்து ஒன்று இருக்கின்றது. போறீங்க வரீங்க, போறீங்க வரீங்க, அது சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கீங்க, நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? சோ அந்த தன்னறிவே சாட்சியாக இருக்கவும், அந்த ஆன்மா அனுபவம் இல்லாத போதும் பயன் கருதி, அந்த ஆன்மா அனுபவம் குரு அடையல, தொலி குரு இல்லாத போதும் பயன் கருதி அது இருப்பதை போல் பிறருக்கு காட்டி ஆன்ம வீட்டை அடையும் உபதேச மொழிகளை கூறிய பாவங்களை இந்த போலி குருமார்கள் என்றே நீக்கிக் கொள்வார்களோ? லவன் லேசம் அவர் டெஸ்ட் பண்ணல, டெஸ்ட் பண்ணல. இவர்கள் ஒரு ஊரை சென்றடைவதற்குரிய சரியான வழியை தெரியாதவன் பிறருக்கு தெரிந்தவன் போல தப்பும் தவறுமாக கூற அதை உண்மையென நம்பி அந்த தவறான பாதையில் சென்று அல்லலுருபவனுடைய துன்பத்தை சிறிதும் உணராதவர்களை போன்றவர்கள் ஆவார்கள். ஒரு ஊருக்கு வழி அறியாத ஒருவன் அறிந்தவனை போல் வழிகூற, ஒரு ஊருக்கு வழி அறியாத ஒருவன் அறிந்தவனை போல் வழிகூற, அதை கேட்டு அந்த தவறான வழியில் சென்று முன்னிருந்த ஊரும் பின் அடையும் ஊரும் ஆகிய இரண்டும் இன்றி, புரியுதுங்களா? முன் அடைந்த ஊரும் அதுவும் போயிடுச்சு, எங்க வந்தோன்னே தெரியல. கதறி எழுதவர்கள் கதையை நாங்கள் நேரே பார்த்திருக்கிறேன். சிற்ப
சுத்த பிரம பிடிக்காத லெவலுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க. என் வாழ்க்கை போச்சேன்னு லேடிஸ் எல்லாம் வாழ்க்கை போச்சே இவரை நம்பி அப்படிலாம். முன்னிருந்த ஊரும் பின்னடையும் ஊரும் ஆகிய இரண்டும் இன்றி இடையில் தடுமாறி மனத்தாலும் உடலாலும் அடையும் துன்பத்தை அறிந்தவர் ஒரு காலம் தாம் அறியாதிருந்தும் அறிந்தார் போன்று கூற மாட்டார்கள். புரியுதுங்களா? தெரியலன்னா தெரியல, தெரியலன்னா தெரியல. நான் யார் விசாரத்தை வந்து நான் தொடக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். தெரிஞ்சா தெரிஞ்சதுன்னு இறங்கிடணும். அப்ப ரெடியா இருக்கணும் எல்லா கான்சிக்வன்சஸ்க்கெல்லாம். ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கு, பொய்கள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஒரு காலம் தாம் அறியாதிருந்தும் அறிந்தார் போன்று கூற மாட்டார்கள் என்பதனால் அவ்வாறு கூறும் போலி குருமார்களை முன்னே நடவாவை ஒருவன் செல் சொல்ல நடந்து தடுமாறி நொந்து அல்லலுறுவதை அறியாதார் என்றார். அறியாதார் பிழை தொலைப்பரோ என்று கூட்டும் காட்டும். ஆன்ம அனுபவம் இல்லாத போதும் இருப்பதை போன்று மனதறிந்து ஆன்ம சந்நிதியில் பொய்யாக நடிப்பவர்கள் அடையும் பாவம். நாங்க இப்ப இந்த ரீசன்ட் இயர்ஸ்ல உச்சக்கட்ட கூக்குரல் எல்லாம் பார்த்துட்டோம். உடம்பால மனத்துல சித்தப்பிரம போற லெவலுக்கு எல்லாம் பார்த்துட்டோம், எல்லாம் பார்த்துட்டோம். என்னம்மா என்ன பண்ணீங்க? சொல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, இருக்கிற நிலையை அனுபவிக்கவும் முடியல, தாண்டவும் முடியல. இப்படி எல்லாம் நடந்திருக்கு கேட்டாச்சு. சொன்னா இன்னைக்கு ஒத்தர் வியாபாரம் பண்ண முடியாது, ஆன்மீகத்தை வியாபாரமா தொடவே முடியாது. நிஜமாவே இது வந்து மக்களுக்கு போனா நல்லது. இன்னும் அவங்களுடைய நடிக்கிறார்கள் தானே போட்டிருக்கு. ஆன்ம அனுபவம் இல்லாத போதும் இருப்பதை போன்று மனதறிந்து ஆன்ம சந்நிதியில் பொய்யாக நடிப்பவர்கள் அடையும் பாவம். லோகாயதனமான பயனை கருதி பொய் சொல்வோர்களின் பாவங்களை விட சாதாரணமா டே டு டே வயசில் வாழ்க்கையில பொய் சொல்லி புழுகி ஒரு பண ஆதாயமோ ஒரு உருவாதாயமோ ஒரு இமேஜை கெடுக்கிறதோ ஒரு நல்லதை அடையணுன்றதோ அதுக்கு சொல்ற பாவங்களை விட பல்லாயிரக்கணக்கில் பெரிதென்பதால் அத்தகைய பாவத்தை எப்படித்தான் என்றைக்குத்தான் இந்த போலி குருமார்கள் நீக்கிக் கொள்வார்களோ என்று அச்சத்தால் வாய் வெறுவி ஆசிரியர் கெட்டேன் என்றார். யாரு? கண்ணுடைய வள்ளலர். 600 வருடங்களுக்கு முன்னால் பாத்தீங்களா? ஆமா, திருஞான சம்பந்தருடைய சிஷ்யர் சிஷ்யர் என்றார். எனவே அந்தோ கெட்டேன் என்று இரக்க குறிப்பினால் அந்த விளக்க சொல்லாகும். ஆன்ம அனுபவத்திற்கு தன் அனுபவமே சிறந்த சாட்சியமாகும். தன் அனுபவம் ஆழ்ந்த வரக்கம். நம்ம இன்னும் ஈஸ் அவுட் பண்ணிட்டோம், நேரடியா ஆழ்ந்த வரக்கதை பக்கத்துல வச்சுக்கோ. அங்க நீயே இல்லைல்ல, சோ நீ பிறந்த தன்மையை கடந்துருவ. கடந்து இருக்கிறது தான் அந்த பாவம். இது ஆன்ம பாவம். நியாயசாஸ்திரம் வகுத்த கௌதம மகர்ஷியும் வேதம் அனுமான பிரமாணம் உமான பிரமாணம் ஆகியவை ஆன்மாவிற்கு பிரமாணம் என்று கூறி இறுதியில் பிரத்யக்ஷ பிரமாணமே உள்ளங்கை நெல்லிக்கனை போல அத்தாமலகம் வாங்க அந்த மாதிரியான ஒரு பேருணர்வு. அதான் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து கான்டாக்ட்ல இருங்க, சந்தேகம் அத்தனையும் போஸ்ட் பண்ணுங்க, கேம்புக்கு முடிஞ்ச வரைக்கும் வாங்க, சேஃப்டியும் பாத்துக்கோங்க, எல்லாம் பண்ணித்தான் தரணும், வேற வழியே கிடையாது. இதையே தன்னறிவு சாட்சியல்லால் வேறு இல்லை என்கிறார் ஆசிரியர். ஆன்மானுபவம் பெற்ற ஞான குருவே ஞானோபதேசம் செய்யும் தகுதி படைத்தவரே அன்றி ஆன்ம ஞானத்தை அடைய முயற்சி செய்யும் சாதகனோ அன்றி அஞ்ஞானியோ ஞானோபதேசம் செய்தல் குற்றம் என்பதை வலியுறுத்துவது இந்த வெண்பா. சாதகன் துணியக்கூடாது, சாதகன் துணியக்கூடாது. பொருள் திட்டமா தானே திட்டமால, வஸ்து நிச்சயமால வஸ்து நிச்சயமால, இதெல்லாம் நோ டூ வேஸ். புரியறதாவது புரிஞ்சுக்கிற விஷயமே கிடையாதுங்கிறார் பகவான் ரமண மகர்ஷி. இன்னொரு அடுத்த பாட்டும் இதுதான். பொய் போக போக பொருந்தி பொருள் தானாம் சையோக போக தரங்கத்தில் நையும் பரிபாகம் கண்டு பதையாமல் பார்க்கும் குருவே கான் ஞான குரு அப்படின்றார். அனாத்மாக்களாகிய பொய்மைகள் ஒவ்வொன்றாக நீங்கவும் உங்களுடைய புத்தியில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல பத் பத் பத்னு ஓடணும். எதை பத்தி? அந்த பொருளை பத்தி. அதுவே பெரிய இடையூறு.
நீங்க கேட்டது படிச்சது நீங்களா பண்ண சாதகங்கள் அத்தனையும் அற்று போகும். அந்த சைட்ல முனையவே கூடாது. ஸ்ட்ரைட்டா அதுக்கு வேண்டிய டாக்டர் கிட்ட போற மாதிரி உணர்ந்தவர் தான். வேற வழியே கிடையாது, வேற வழியே கிடையாது. அப்படியே சொல்கின்றார்கள், அடிச்சு சொல்கின்றார்கள். போய் ஒப்படைச்சிடும் அவர் பார்த்துப்பார். அனாத்மாக்களாகிய பொய்மைகள் ஒவ்வொன்றாக நீங்கவும் ஆன்ம வஸ்துவா மெய்ப்பொருளின் உண்மையினில் தன் உண்மையினை ஓர்ந்து ஒடுங்கி அந்த ஆன்மானந்த போக கடலில் கரைந்து ஒன்றிடும் சீடனின் அதிதீவிர பக்குவம் கண்டு தானும் பதையாமல் சீடனையும் பதைக்க விடாமல் அவன் ஆன்ம வஸ்துவோடு ஒன்றாகும்படிக்கு தன் திரு கண்ணோக்கத்தால் அருள் பாலிக்கும் சர்க்குருவே உண்மையான ஞான குரு என அறிவாயாக. அவனுக்கு பதபதப்பு வரத்துக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் இந்த இடத்துல என்ன ஆகும்ன்றது. ஏன்னா நான் லேசுல போகாது, கிளம்பாது, வீட்டை காலி பண்ணி கொடுக்காது. நிஜமாவே நான் அந்த மாதிரி கேஸே உண்ணா வீட்டிலேயே ஒரு நிலத்தை அவத்தம் பிடிச்சிக்கிட்டு எத்தனை எத்தனை டீக்கேடா நடந்தது யுத்தம் ஒருமா கடைசி வரைக்கும் அப்படி ஆச்சு. அனாத்மாக்கள் விலக விலக ஜீவபோதம் கரையும் போது. அனாத்மாக்கள்னா என்னங்க? அறிதல் தெரிதல் புரிதல் எல்லாம் ஜட இயக்கங்கள். அதுக்கு நீங்க வேல்யூ கொடுத்துட்டீங்க, அது நீங்களாவே மாறி நிக்குது. நீங்க பெத்த குழந்தை உடம்பு என்ன என்ன பண்ண போறன்னு கேக்குது. என்ன தூக்கி போடலான்னு பாக்குற, என்ன சீந்தவே மாட்டேன்ற என்னோட நான் அண்டர்ஸ்டாண்டிங்கா உங்ககிட்ட நிக்கிறேன். நீ படிச்ச விஷயம் இப்படிதானே படிச்சிருந்தே, இப்ப ஏன் தூக்கி போடுற அப்படின்னு அதுக்கு இனம் தெரியுது. என்ன அதுல கொஞ்சம் ஜீவபோதம் இருக்கு, அதுதான் அனாத்மாக்கள். கொஞ்சோண்டு ஜீவபோதம் இருக்கு அதுல. அவைகள் போகும்போது லேசில் போகாது, ஒரு உழுக்கு உழுக்கும் உன்னை இருக்க விடுறேனா பாரு. உயிருக்கே ஆபத்து வர இதெல்லாம் பண்ணும், இதெல்லாம் பண்ணிருக்கு, எல்லாரையும் பண்ணும். அதனாலதான் ரொம்ப இணக்கமும் அணுக்கமும் தொடர்பும் என்ன சந்தேகமா இருந்தாலும் போடுங்க அப்படின்னு சொல்றதும் அதுக்குதான். அனாத்மாக்கள் விலக விலக ஜீவபோதம் கரையும் போது அதன் இறுதி அழிவில் இறுதி அழிவில் பய உணர்வு ஜீவனை பற்றும். கோலம் நடுக்கும் கொடுக்கும், நீ எப்படி இருக்க போறேன்னு பரிவா பேசுற மாதிரி இருக்கும். சாம பேத தான தண்டம்வாங்களே எல்லாம் நடக்கும் போறதுக்கு முன்னாடி. அப்போது தானும் பதையாமல் சீடனையும் பதற விடாமல் ஆன்மானுபூதியை முழுமை செய்வது சத்குருவின் பொறுப்பு ஆகிறது. அவ்விதம் செய்து முடிப்பவரே ஞானகுரு என்கின்றார். இதே பகவானும் எழுதியிருக்கு, அம்மெய்ப்பொருளின் உண்மையில் தன் உண்மையினை ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதலை உண்மையில் காணல் உணர். தன்னை மூடியிருக்கும் பொய் தத்துவங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நீங்குவதிலிருந்து ஆரம்பித்து ஆன்ம மெய்ப்பொருளில் ஒன்று கலத்தலாகி இறுதி சாயுஜ்ய முக்தி நிலை வரை இச்சிறு வெண்பாவில் ஒரு சீர சுருங்கக்கூறி விளக்க வைத்தாராயிற்று. ஆன்மானுபவம் முற்றும் வரை சீடனுக்கு அருள் பாலிப்பவரே உண்மை சர்க்குரு என்றதால் அது ஆற்ற இயலாதவர் அனாசிரியர் என்று குறிப்பால் உணர்த்தினார். சீடனும் தன் பங்கிற்கு ஆன்மானுபவம் முற்றும்படிக்கு அதிதீவிர பக்குவியாய் இருத்தல் வேண்டும் என்பதும் அவ்விதம் இன்றில் அவன் உண்மையான ஞான குருவை நாட மாட்டான் என்பதும் அதுக்கேற்ற மாதிரி ஜோடிக்கு ஜோடி வரும். புரியுதுங்களா? இவன் கள்ளங்கவனத்தை வச்சுக்கிட்டு எனக்கு இது போறோம்னு இவன் நினைச்சிருந்தான்னா அதுக்கேத்த அவரும் எக்ஸ்பிளாய்டர் ஒருவர். ரெண்டும் சேர்ந்து ரெண்டுத்துக்குமே எண்ணிலா பிறவிகள். அது மாட்டுக்கு அது டாக்ஸ் பனிஷ்மெண்ட் நடந்ததோ பார்த்தோம்ல கத்தல. அந்த அந்த லேடி வந்து பிறந்து பிறந்து வந்துட்டு இருக்கா, இல்ல அனுபவங்கள் மலையா இருக்குல்ல. நல்ல வேளை ஒரு மறைப்பு இருக்கிறதுனால இந்த ஜென்மத்துல அது வந்து தெரியல. அவ்வளவு கதையும் தெரிஞ்சு வேணா எவ்வளவு கிராஸ் ஆகும் நினைச்சு பாருங்க, இல்ல எவ்வளவு கிராஸ் ஆகும். சீடனும் தன் பங்கிற்கு ஆன்ம அனுபவம் முற்றும்படிக்கு முற்றும்படிக்கு முற்று முடிவடையும் படிக்கு அப்படின்னா என்ன? அப்ஜெக்ட் சரண்டர், கம்ப்ளீட் சரண்டர். மிச்சம் இல்லாமல் தீர்த்து கட்டுங்கன்னு இறங்குறது. புரியுதா?
நான் ஒப்பு வைக்கிறேன். இந்த தீரத்தன்மை வேணும் வேண்டும் என்பதும், அவ்விதம் இன்றையில் அவன் உண்மையான ஞான குருவை நாடமாட்டான் என்பதும் இந்த வெண்பாவில் காண கிடைக்கும் மற்றொரு குறிப்பாகும். இப்படி வந்து 600 வருடங்களுக்கு முன்னாடி காலங்காலமா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன போலிகள் கூட கூட தாண்டவ மாட்டோம், தோலை இடிச்சுக்கிட்டு நிற்பாங்க, பேசுவாங்க, அக்யூ பண்ணுவாங்க. இவர் ஒண்ணுமே பேச வேண்டிய அவசியமே இல்லை. உணர்ந்த வரைக்கும் என்னத்துக்கு சொல்லணும், என்ன சொல்லணும்? அஞ்சுக்கு அஞ்சு குகையில போய் உட்கார்ந்தது விருப்பாட்சி குகையில, யார என்ன கேட்கணும்? கண்ணை இமை அப்படி லிஃப்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்தை அப்படி இருக்கு முழுமையான அனுபவம். ஏன் சொல்றோம்னா, போலி தாண்டவம், ருத்ர தாண்டவம் நடக்கு. இவன் படிச்சுன்றதுலே கிளம்பிடுறான் கடை போடுறதுக்கு. இன்னமும் ஸ்பெஷலா அவங்கையில கிடைச்சிட்ட மாதிரியும் ஒரு பாயிண்ட் கிடைச்சிட்டா மாதிரி இருக்கும். எப்படி கிடைக்கும் ஸ்பெஷல்? ஸ்பெஷல் என்ன இருக்கு? நனவு நிலையே பொய்யும் போது இன்னும் கேட்டா பிறவாத நிலை தான் உண்மையான கடந்த நிலை. அது இருள் எதையுமே சாராமல் பிறந்தவனே இல்லை என்ற அளவுக்கு போய் நிக்கிறது ஆன்மஞானம். சோ அப்பேற்பட்ட நிலைகள் வந்து இங்க பரிபூர்ண நிலைகள். அதனால நம்ம பொறுமை காமிக்கணும். சத்சங்கம், கேள்வி பதில்கள், சந்தேகங்கள், குழப்பங்கள் அத்தனையும் போஸ்ட் பண்ணுங்க. பிளஸ் முடிஞ்சப்பெல்லாம் கேம்புக்கு வாங்கும். இது ஒன்று வந்து கண்டிப்பாக நடப்பது தினம், அவ்வளவு.